அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பேரணியின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்களுக்கு முதல் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கின்றதுன்னு சொன்னால், இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவேறிய காலகட்டத்தில் கூட அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இவ்வாறு அந்த மக்கள் தாங்களாகவே சேர்ந்து மேற்கொண்ட அந்த போராட்டத்திலே வந்து குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதற்கு முதல்கண் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.